திருப்பூரில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட தமிழக இளைஞர்களை 50க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் துரத்தி துரத்தி தாக்கிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் அனுப்பூர்பாளையம் திலகர் நகரில் ஜனவரி 14 பனியின் கம்பெனியில் பணியாற்றி வந்த வடமாநில தொழிலாளர்கள் தேநீர் இடைவேளைக்கு மாலையில் வெளியே வந்து அங்கிருந்த பெட்டிக்கடையில் சிகரெட் புகைத்துள்ளனர். அப்போது மது போதையில் அங்கு வந்த தமிழக இளைஞர்கள் 4 வடமாநில இளைஞர் மீது சிகரெட் புகையை ஊதியதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த வடமாநில தொழிலாளியை 4 அடித்துள்ளனர். இதை கண்ட வடமாநில தொழிலாளர்கள் ஏராளமானோர் கூடி தமிழக இளைஞர்கள் 4 துரத்தி துரத்தி அடித்துள்ளனர். அப்போது அவ்வழியாக வந்த வேலம்பாளையம் போலீசாரை கண்டதும் அனைவரும் கலைந்து சென்றுள்ளனர். இதுகுறித்து யாரும் புகார் கொடுக்காததால் போலீசார் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. தகராறு நடைபெற்றதை அங்கிருந்த ஒருவர் வீடியோவாக எடுத்து தற்போது வெளியிட்டுள்ளார். அது வைரலாக பரவி வருகிறது. இந்நிலையில் வட மாநில தொழிலாளர்களின் தாக்குதலை கண்டித்து தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர், கட்டிங் தொழிலாளர் சங்கத்தினர் உள்ளிட்ட ஏராளமான அமைப்பை சேர்ந்த 200 மேற்பட்டோர் திலகர் நகர்பகுதியில் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனிடையே தமிழர்களை தாக்கிய வட மாநில தொழிலாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனா்.